வணக்கம். சற்று முன் வெளியான செய்தி, இந்த ரேஷன் அட்டை பயனாளிகளுக்கு மட்டும்தான் 1000 ரூபாய் உதவித்தொகையா? குழப்பம் வேண்டாம் மக்களே, இதுதான் உண்மையான செய்தி. தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் அட்டைகளில் உள்ள குடும்ப தலைவர்களின் பெயர்கள் தற்போது ஆன்லைன் மூலமாக குடும்ப தலைவரின் பெயர்களாக மாற்றப்பட்டு வருவதாக உணவுப் பொருள் விநியோகத்துறை அறிவித்துள்ளது. அரசாங்கம் சொன்ன விஷயத்தில் மக்கள் தவறுதலாக புரிந்து கொண்டனர் என்றும், இதனால் ஏராளமானவர் தங்களின் ரேஷன் அட்டைகளில் தேவையில்லாத மாற்றங்களை செய்து வருகிறார். இந்த குழப்பத்தை தற்போது உணவுப் பொருள் வழங்கல் துறை ஜிடியாக சொல்லியிருக்காங்க. அதுபடி பாத்தீங்கன்னா, முதல் அறிவிப்பாக குடும்ப தலைவிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க எந்தவித போட்டோவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் தான் இதுல போட்டிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதில் PHH என்ற குறியீட்டை கொண்ட ரேஷன் அட்டைகளுக்கு மட்டும்தான் ரேஷன் கடையில் அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் வாங்க அனுமதி கிடைத்துள்ளது. இரண்டாவதாக இருக்கும் PHHAAY என்ற குறியீட்டை கொண்ட அட்டைகளுக்கு ரேஷன் கடையில் 35 கிலோ அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் வாங்கிக் கொள்ள அனுமதிக்கப்படுகிறது. இதனால பாத்தீங்கன்னா, மூன்றாவதாக NPHHS என்ற குறியீட்டை கொண்ட அட்டைகளுக்கு அரிசி உட்பட அனைத்து பொருட்கள் வாங்கிக் கொள்ள அனுமதி உள்ளது. NPHHS என்ற குறியீட்டு கொண்ட அட்டைகளுக்கு ரேஷன் கடையில் அரிசியை தவிர்த்து சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் மட்டுமே வாங்க அனுமதிக்கப்படுகிறது. இந்த நிலையில தமிழக அரசு உறுதியாக சொல்லிவிட்டனர், அதாவது NPHHNC என்ற குறியீட்டை கொண்ட அட்டைகளுக்கு ரேஷன் கடையில் எந்த பொருட்களும் வழங்கப்பட மாட்டாது. இந்த அட்டையின் பயணிகள் அடையாள அட்டையாள முகவரி சான்றிதழ் மட்டுமே வழங்கப்படும். இதன்படி பார்த்தீங்கன்னா, NPHHS மற்றும் NPHHNC ஆகிய இரண்டு வகை அட்டை பயணியாளருக்கு இந்த உதவித்தொகை கிடைக்காது என்பதையும் உணவுப் பொருள் வழங்கல் துறை தெளிவாக்கியுள்ளது. இதனால் தேவையில்லாமல் யாரும் ரேஷன் அட்டைகளை எந்தவித மாற்றமும் செய்ய வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அதனால பாத்தீங்கன்னா, NPHHS மற்றும் NPHHNC இந்த ரெண்டு கார்டு வச்சிருக்கோம், நீ எந்தவித மாற்றமும் பண்ண தேவையில்லை, பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு 1000 ரூபாய் கிடைக்காது என்று திட்டவட்டமாக தெரிய வந்துள்ளது. இதே மாதிரி ரேஷன் அட்டைக்குரிய அனைத்து தகவலையும் தெரிஞ்சு கொள்வதற்கு எப்போதுமே நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.